வணக்கம் நேர்களே இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில நிறைய பரிகார பலன்கள் மற்றும் ஆன்மீக ரீதியான நிறைய விஷயங்களை பத்தி ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம ஷோக்கு வரவேற்றுடலாம் வணக்கம் சார் ஓம் தத்பொருஜாய வத்மகே வக்கரது உண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா புவும் யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் எட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் கிட்ட நிறைய விஷயங்கள் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஏதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் குறைவா நடந்துட்டு அது ஒரு சின்ன பரிகாரம் பண்றது மூலயமா பெரிய பெரிய யோகங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ உங்க வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி என்ன பரிகாரம் பண்ணா உங்களுடைய வாழ்க்கையில யோகம் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆவலா காத்துக்கிட்டு இருப்பீங்க நிச்சயமா நீங்க நேரடியாக சந்திக்கலாம் எப்படி சந்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மென்ட் வாங்கி சாரை நீங்க நேரடியா சந்திக்கலாம் அந்த அப்பாயின்மென்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒருமுறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் நைன் டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சாரை நேரடியா சந்திக்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும் இந்த இரண்டு நம்பர் சார் இன்றைக்கான முதல் கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஜாஸ்தியா இருக்கு சார் பொதுவாக வந்து யாராவது அழகா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலும் ஐயோ நமக்கு கண் கண் திருஷ்டி ஆயிடுச்சு இல்லப்பா நல்லா எவ்வளோ நகை போட்டிருக்காங்க இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து நல்லா பண்றாங்கன்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா கூட இந்த காலத்தில் கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க கண் திருஷ்டி அப்படிங்கிறது கால காலமாகவும் கூட இருக்குன்னு சொல்லலாம் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்குங்களா பொதுவாக கண்திஷ்டி அப்படிங்கிறது ஒருவர் அழகாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை அழகு இல்லாமல் இருந்தால் கூட அவரை விட நாம் அழகு கம்மியாக இருக்கிறோமே அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்து ஒரு பார்வையே ஒரு திருஷ்டி பார்வையை படக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் செவ்வம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நல்ல ஒரு புடவை கட்டினா கூட அந்த புடவை அவங்களுக்கு நல்லா இருக்குது அதே கலர் புடவை எனக்கு நல்லா இல்லையேன்னு கவலை இருக்கும் அது திஷ்டியாக படும் அந்த பார்வை ஏக்கமாக இருக்கும் அல்லது அதே கலர் புடவை வந்து இவங்க எடுத்திருப்பாங்க இவங்க வரும் கம்மியான வழியில் எடுத்திருப்பாங்க இவங்களுக்கு நல்லா இருந்துகிட்ருக்கும் ஆனால் இன்னொருவர் வந்து அதே புடவை வந்து அதே கலர் வந்து அதிக விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க இந்த அளவுக்கு அது இல்லாம இருக்கும் இந்த இந்த மாதிரி மாதிரியோ ஒரு வந்து பல்வேறு வகையில் வரும் நம்மளே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த முடியாதிங்கிறது வந்து பல்வேறு கோணங்களில் பல்வேறு வழிகளில் பல்வேறு பார்வைகளில் வருது அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய திஷ்டிகள் வந்து நமக்கு வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஏக்கப்படுறவங்க செய்வாங்க பொறாமப்படுறவங்க தான் செய்வாங்க ஒரு சில பிறந்த ஜாதகப்படி அவங்களுடைய பார்வையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் அவங்க பார்வை உங்களுக்கு திருஷ்டி பார்வையை படக்கூடிய அமைப்பும் இருந்துகிட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது இத்தனை பேர்த்தை நம்ம திருத்த முடியாதுங்க அத்தனை பேர்த்தையும் நீங்கள் வந்து வந்து நீங்கள் வந்து வேறு வகையான அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்ல முடியாது ஆனால் உங்களுக்கு நீங்களே வந்து அந்த மாதிரியான பார்வைகள் இருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய வழியை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் பொதுவாகவே திருஷ்டி அப்படிங்குற வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு நெத்தியில் பொட்டு வைக்கிறதே இந்த தி திஷ்டி சம்மந்தப்பட்ட இருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குங்கிற சாஸ்திரம் கொடுத்துருக்கு நம்ம நிறைய பேர் காலம் மாறி போனதுனால நாகரிங்கிற பேரில் நமக்கு வந்து தேவையில்லாத பழக்க வழக்கம் வர்றதுனால இந்த பொட்டு வைக்கிற வழக்கத்தையும் இப்போ நிறைய பேர் தான் ஒரு உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது இயல்பாக இருந்துகிட்டு இருக்குது வருந்தத்தக்க விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது ஆண்களை பொறுத்தளவுக்கு சிவ பெருமானுடைய அணிகலன் என்று சொல்லக்கூடிய விபூதி இந்த விபூதி வச்சுருந்தாலே போதுங்க நெத்தி பயில விபூதியோ அல்லது வேறு ஆண் தெய்வம் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து அந்த ஆண் தெய்வம் சம்மந்தப்பட்ட வகையில் கொடுக்கு கூடிய பிரசாதங்களை வந்து நீங்க நெத்தியில் பயன்படுத்தக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து திருஷ்டி அளிக்கக்கூடிய திஷ்டியிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஏன் வரக்கூடிய திஷ்டி உங்களை வந்து ப பாதிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பாக நிச்சயமாக கொடுக்கும் அதே மாதிரி இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் இப்போ கணபதி யோபம் பண்ணுறோம் அல்லது வந்து வேறு வேறு யாகம் பலத்துறோம் அல்லது கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க வீங்களே அந்த நெருப்பில் அந்த நெருப்பில் அந்த சாம்பல் இருக்குது இல்லையா அந்த நெருப்பு அந்த யாகம் வளர்த்துகிற சாம்பலை எடுத்து அந்த சாம்பலில் வந்து நீங்கள் வந்து சாம்பலை வந்து விபூதியாக மாறியோ அல்லது வேறு வகையான வகையில் நெத்தியில் அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு திருஷ்டிகளை இப்போ இருந்துகிட்டு இருக்கும் அது திருஷ்டி மட்டுமில்லை உங்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்ததுனாலோ அல்லது வேறு வகையான வகையில் வந்து உங்களுக்கு வந்து அதாவது பொறாமல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருந்ததுனாலோ அல்லது உடல் சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு சில நோய்கள் உங்களுக்கு வந்து எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் அந்த நோய் நிவர்த்தி கிடைக்காமல் இருந்தாலோ இந்த மாதிரி விஷயங்களிலிருந்து காப்பாற்றக்கூடிய அமைப்பு இந்த கோம சம்பந்தப்பட்ட புகையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அந்த இருந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சில ஜாதகங்களுக்கு அதிகபட்சமான திருஷ்டி படக்கூடிய அவங்க பார்வை வந்து எப்படிப்பட்ட கடுமையான ஒரு அமைப்பில் இருந்து உள்ளவங்களை கூட வந்து திருஷ்டி பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கடுமையான பார்வை கடுமையான திருஷ்டி கடுமையான உடல் ரீதியான வகையில் நோய் நொடியில் உள்ளவங்க வந்து அதாவது கேரளாவில் மலையாள நாட்டில் சோட்டானிக் கரை பகவதியம்மன் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய பரிகாரத்தலமாகவும் புண்ணிய தலமாகவும் விளங்கக்கூடிய அருள் அஷ்ட கஷ்டங்களுக்கும் அருள் பாலிக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு பெற்ற சோட்டானை கரக அம்மன் திருக்கோயிலில் வந்து ஒவ்வொரு நாளும் நடத்தப்படுகிற அந்த குருதி பூஜைன்னு சொல்லுவாங்க அந்த குருதி பூஜை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கலசம் வச்சு அதாவது செந்தூரம் சுண்ணாம்பு சம்மந்தப்பட்ட நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து சாமிக்கு கொடுத்து பொதுவாக அந்த சாமிக்கு வந்து அற்புதமான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை என்று சொல்லக்கூடிய கரும்பு சக்கரை வந்து நெய்வேத்தியம் பண்ணப்படுது அந்த மாதிரி இதையெல்லாம் கலந்து அந்த குருதி பூஜை பண்ணக்கூடிய இரவு நேரங்களில் அந்த குருதி பூஜையில் கொடுக்கக்கூடிய அந்த குருதியை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு உடம்புக்கு சௌரியம் இல்லாத பொழுதோ அல்லது இந்த மாதிரி திஷ்டி சம்பந்தப்பட்ட வகையில் அதிகமான பாதிப்பு ஏற்படும் பொழுதோ அந்த திஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்பொழுது உங்க மனசுக்கு பயம் இருக்கும் பொழுதோ இந்த மாதிரி அந்த எடுத்து நீங்கள் விபூதியில் கலந்து நீங்கள் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளவு பெரிய திஷ்டியாக இருந்தாலும் அந்த திஷ்டியில் இருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய வல்லமை நிச்சயமாக கிடைக்கிது அப்படிங்கிறது தான் இதுவரையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிரந்தரமான உண்மை ஆனால் அந்த குருதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எந்த மாதிரி வாங்கிக்கிறது எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் சொன்னால் உங்களுக்கு புரியாது நேரமும் பத்தாது அதனால் முடிஞ்சளவுக்கு அதனுடைய வல்லமை தெரிஞ்சவங்க கரை பகவதி அம்மனுடைய அருள் சம்மந்தப்பட்ட அனுகிரகம் தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி வகையில் பயன்படுத்தலாம் அவங்கள கேட்டு இந்த மாதிரி வகையில் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா திஷ்டி சம்மந்தப்பட்ட வகையில் திஷ்டியே வாராமல் காப்பாற்றிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காப்பாற்ற முடியுங்கிறது உண்மையான விஷயம் அந்த காலத்தில் வந்து பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் திஷ்டி அப்படிங்கிறது பெண்ணுக்கு மட்டும் வருவதில்லை ஆணுக்கு மட்டும் வருவதில்லை அந்த காலத்தில் பெண்களுக்கு படக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருந்தது இப்போ காலம் களிகாலமாக இருக்கிறதுனால பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சிறுவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் அழகாக இருந்தாலும் அவலட்சணமாக இருந்தாலும் செல்வந்தராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் திஷ்டி அப்படிங்கிறது பாதிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி யாராக இருந்தாலும் திஷ்டி பாதிக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் இன்றைக்கி கிராமப்புறங்களில் பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து அதாவது குளிப்பாட்டி அதுக்கப்புறம் வந்து இந்த சாம்பிராணி தூள் சாம்பிராணி பொகை தூவம் காட்டி அதுக்கப்புறம் வந்து அது சாம்பிராணி புகையிலே வந்து கொஞ்சம் மஞ்சள் போடுவாங்க சலம் ஜலதோஷம் பிடிக்காமல் இருக்கிற அந்த மாதிரி வந்து சாம்பிராணி புகை காட்டி அதற்கப்பறம் அந்த அந்த பொண்ணுக்கு வந்து அதாவது ஓரளவு சீவி அதிகமாக சீப்பு யூஸ் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் ஓரளவு வந்து கையிலே கோதி விட்டு அந்த முகத்தில் வந்து பவுடர் பூசி அதில் வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கம் வந்து கருப்பு கலரில் கண்மை என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பு கலர் பொட்டு வந்து இடது பக்கம் வைப்பாங்க ரெண்டு கண்ணமே கொழு இருக்குது ஏன் வலது வைக்க வைக்கலாம் இல்லையா ஏன் இடது வைக்க வைக்கிறாங்க அப்படின்னா பெண்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தாலும் துரதிர்ஷ்டமாக இருந்தாலும் இடப்பக்கம்தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வரலாறு சொல்ல சாஸ்திரம் சொல்லியிருக்கு அந்த வகையில் பெண்ணோட பெண் குழந்தைக்கு வந்து இடப்பக்கம் வந்து கருப்பு போட்டு வைப்பாங்க கண்மையில் ஒரு சில குடும்பங்கள் ஆண் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தைக்கு வலது பக்கம் தான் திஷ்டி போட்டு வைப்பாங்க இடது பக்கம் வச்சா தான் திஷ்டி போகுதுன்னு கிடையாது பெண்களுக்கு இடது பக்கம் ஆண்களுக்கு வலது பக்கம் அதாவது வலது கணத்தில் இந்த திஷ்டி போட்டு வச்சு தான் அதாவது குழந்தைய வந்து அடுத்தவங்களுக்கு காட்டுவாங்க திடீர்னு குழந்தையை குளிப்பாட்டினதுக்கப்புறம் ஒரு உரமுறை ஒரு சொந்தக்காரரோ வந்துட்டாங்கன்னு வைங்களே அவங்க குழந்தைய பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா உடனே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அவர் வந்துட்டார் அப்படின்னு அவசர அவசரமாக நெத்தியில் ஒரு பொட்டு அதே மாதிரி கன்னத்தில் ஒரு பொட்டு வச்சு தான் அவங்களுக்கு வந்து காட்டுவாங்க அந்த பொட்டு அப்படிங்கிறது திஸ்தைக்கு வைக்கக்கூடிய கொட்டாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து வருங்காலில் தெரிஞ்சிக்க முடியும் இன்னும் சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா தேல் சம்பந்தப்பட்ட வகையில் தேலுடைய வால் எடுத்து பண்ணுறது தேலுடைய வாழை வந்து நெருப்பில் போட்டு குழந்தைக்கு வந்து காட்டும் பொழுது அந்த அந்த நெருப்புடைய அந்த புகை வந்து குழந்தையோட உடம்புல படும் பொழுது அவ்வளவு எளிதாக விஷ ஜந்துக்கள் கடித்தால் கூட அந்த விஷம் வந்து இவங்களை பாதிக்காமல் இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம கிராமத்தில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பெரியவங்க சொல்லி வச்சது நம்ம நகரத்துக்கு வந்ததுக்கப்புறம் எவ்வளவோ விஷயங்களை மாற்றிக்கிட்டு பெருமை அல்லது ஃபேஷன் அப்படிங்கிற பேரில் ஒரு சில நாகரிக சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாமளே கையில் எடுத்துக்கிட்டு நமக்கு நாமே ஒரு சில விஷயங்களை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு நாமே ஒரு சில திசைகளை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதான் எதார்த்தத்திலும் யதார்த்தமான ஒரு உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் போனால் காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த காலத்தில் சொல்லுவாங்க பாருங்கள் கிராமத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க பெண்கள் தலைமுடியை விரிச்சு போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தலைமுடியை விரிச்சு போட்டு வந்தோம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் கூடிய செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பெண்கள் தலைமுடியை விரிச்சு போட்டாங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து உடல் ரீதியான வகையில் நோய் அல்லது தீராத நோய் வரக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் இருக்கிறதா வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இன்னும் கூட பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு குடும்பத்தில் எதற்காக பெண்கள் மட்டும் இப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு அதிர்ஷ்டப்படுவதற்கு பெருமையாக இருக்கிறதுக்கு பெண்தான் காரணம் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக செல்வ அமைப்பில் சொல்லி வச்சிருக்குது அஸ்த லட்சுமிகளுடைய அனுகிரகம் பெண்கள் மூலமாக தான் அந்த குடும்பம் கிடைக்கிறது விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதனால் தான் பெண்கள் தலைவெறி கோலமாக இருக்க வேண்டாங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லிக்கிது பெண்கள் தலைவெறி கோலமாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செல்வம் பற்றக்கூடிய அமைப்பும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காண முடியும் விஷயத்த சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆனால் இன்னைக்கு வந்து ஃபேஷன் அப்படிங்கிற பேரில் பெருமை அப்படிங்கிற பேரில் நாகரிகம் அப்படிங்கிற பேரில் அதிகபட்ச பேர் தலையை வந்து விரிச்சு போடக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குதுங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துட்டு இருக்குது அதற்கும் பரிகாரமாக நம்ம நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படி தலையை விரித்து போடக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமையான நாகரீகம் கொண்டு இருந்தது அப்படின்னா வாரத்தில் ஒரு நாளில் முதலாவது கண்டிப்பாக உச்சிக்கு வந்து எண்ணெய் வச்சு அதாவது ஆயுஷ் ஸ்நானம் பண்ணுங்க விஷய சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது நீங்கள் அதையும் கடைபிடிக்காமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஜாதகப்படியோ அல்லது சாஸ்திரப்படியோ அல்லது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளைப்படியோ செல்வம் சேரக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட அதே கிரகம் போகிறதுக்குள்ளே அந்த செல்வம் வற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்த செல்வம் செல்வம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திரும்பி போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும்ங்கிற விஷயத்தை அந்தந்த கிரகத்துடைய திசா வரும் காலங்களில் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் கிர அந்த கிரகம் வந்து திசா வந்து யோகம் வந்து செல்வம் வந்து அப்புறம் நீ வீதிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உணர்றதை விட முன்னாடியே இந்த மாதிரி சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் வந்து நீங்கள் வந்து அலங்கோலமாக இல்லாமல் அம்சமாக ஒரு அனுக்கிரகமாக ஆதாயமாக திஷ்டி இல்லாத திருப்தியாக வாழ முடியுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் வந்து நம்ம இந்த ஃபேஷன் உலகத்துல மத்தவங்க முன்னாடி நல்லா சூப்பரா வாழணும் அப்படிங்கிறதுனால திருஷ்டியை தானே ஏற்படுத்திக்கிறாங்களே ஒழிய அந்த திருஷ்டியை போக்குறதுக்கு காலகாலமா செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் விட்டுடுறாங்க செய்ய மறந்துடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது செய்யாம இருக்கிறதும் ஒரு விதமான ஃபேஷன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இதனாலே நிறைய திருஷ்டி அவங்களுக்குள்ள ஏற்படுது ஸோ நம்ம மாதிரி பொட்டு வைக்கிற கான்செப்டே இப்ப நிறைய பெண்கள் வந்து செய்யறது கிடையாது எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ் போடுறாங்க மாடர்ன் ட்ரெஸ்க்கு பொட்டு வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க பொட்டு வச்சாலுமே கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்னதாக தான் வைக்கிறாங்க ஆனால் அந்த பொட்டு வைக்கிறதே திருஷ்டியை போக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நிறைய பேர் மறந்துடுறாங்க அதே மாதிரி கொள்ளி கண்ணுக்கு வெள்ளிக்கிழமை நீராடும் பொழுது அந்த மாதிரியான பாதிப்பு உங்களுக்கு வாராமல் தடுத்துக்க முடியுங்கிற விஷயத்தை தான் நமக்கு வந்து உச்சிக்கு எண்ணெய் வச்சு குளிக்க சொல்லி பெண்களுக்கு சொல்லியிருக்குது வெள்ளிக்கிழமை நாட்களில் ஆண்களுக்கு கூட சனிக்கிழமை ஆயில் விருத்தி ஆகக்கூடியது ஆண்கள் சனிக்கிழமை வந்து இந்த மாதிரியான ஆயுள் ஸ்நானம் பண்ணும் பொழுது அந்த குடும்பத்துக்கே வந்து ஆயில் விருத்தி கிடைக்கக்கூடிய ஆயில் நீட்டிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படுது அதாவது இருக்கிற ஆயுளை நீட்டிக்கிறது அப்படிங்கிறத விட இருக்கிற ஆயுள்ல கண்டம் வரும் இல்லையா அந்த கண்டத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய தகுதி இந்த ஆயுள் ஸ்நானத்துக்கு இருந்துட்டு இருக்குது உங்களுடைய ஆயுளை சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஆயுள் ஸ்நானத்துக்கு இருந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பாக நம்ம கடைபிடிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் நிச்சயமாக கடைபிடிக்கணும் ஏன்னா நம்ம எவ்வளவுதான் நம்ம வந்து நாகரிகமாக இருந்துட்டு கூட இந்த எண்ணெய் குழியில் சம்பந்தப்பட்டது மிக மிக அம்சமாக இருந்துட்டு இருக்குதுங்கிற விஷயத்த நம்ம வந்து வாழ்நாளில் உணர முடியும் நிறைய பெண்கள் இப்போல்லாம் வந்து தலைக்கு என்ன வைக்கிறதே இல்லை சார் அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு தலைக்கு என்ன வச்சு குளிக்கணும் அப்படிங்கிறது இப்போல்லாம் கேள்விப்படாத ஒரு விஷயம் மாதிரி தான் போயிட்டு இருக்கு பட் அதெல்லாம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத வந்து நீங்க ரொம்ப விளக்கமா தலைக்கு என்ன வைக்காம அப்படின்னா கண்ணுக்கு கண்ணாடி விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் ஆமா இப்பெல்லாம் சின்ன குழந்தைங்க கூட வந்து கண்ணாடி போட வேண்டியதா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தலைக்கு சின்ன வயசுல இருந்தே பழகினா தான் ஒரு விஷயம் பழக்க முடியும் சின்ன வயசுல தலைக்கு என்ன வச்சு குளிப்பாட்டுறது இல்லை அதனாலதான் கண்ணாடி போடுற பிரச்சனைகள்லாம் நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இருக்கு இதனாலதான் அது வருது அப்படிங்கறத நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது தலைக்கு என்ன போடனால கண் பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பட் அதெல்லாம் காலம் காலமா எதுனால சொல்லி வச்சிருக்காங்கன்ற கான்செப்ட் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை இன்னைக்கு நீங்க ரொம்ப விளக்கமா சொன்னீங்க இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்களை பத்தி ரொம்ப தெரியும் தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு சார நேரடியா சந்திக்கணும் அவர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அதுல உள்ள தெளிவான யோகங்கள் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க நிச்சயமா நீங்க சார வந்து சந்திக்கலாம் அதே மாதிரி உள்ளூர்ல இருக்கிறவங்க மட்டும் கிடையாது வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா சார நேரடியா சந்திக்கணும் இல்ல வந்து ஃபோன் மூலயமா சார தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க நிச்சயமா நீங்க எல்லாருமே சார தொடர்பு கொள்ளலாம் எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அந்த அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கான இரண்டு நம்பர் தான் உங்க டிவி ஸ்கிரீன்ல வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டு அது என்னென்ன நம்பர் அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார்கிட்ட நீங்க பேசலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் இந்த இரண்டு நம்பருமே சரி இப்ப பாத்தீங்கன்னா தானம் பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்லிக்கிட்டு வரீங்க தானம் பண்றதுல பாத்தீங்கன்னா வந்து சிறந்த தானம் எது சார் ஏன்னா பல தானங்கள் இருக்கு தானத்திலே சிறந்த தானம் எது சார் பொதுவாகவே ஒவ்வொரு மனுஷாலுமே இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு வகையில் வந்து தானம் அப்படிங்கிற விஷயத்த வந்து கையில் எடுத்துக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் நாம் பிறந்ததே வந்து பெற்றவங்க கொடுக்குற தானம் அல்லது பிரம்மன் கொடுக்குற தானம் தான் அந்த மாதிரி தானமாக உருவெடுக்கப்பட்ட நாம் வந்து பல்வேறு யாராவது ஒரு ஒரு நபருக்கு அப்படிங்கிறத விட சில நபருக்கு அல்லது பல நபர்களுக்கு அல்லது லட்சக்கணக்கான நபர்களுக்கு நாம் வந்து தானம் பண்ணுறது தான் சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு தனக்கு மட்டும்தான் வாழணும் தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களுக்கு மேலே தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பொழுது இன்னும் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் நம்மளால் முயன்ற உதவியை தானமாக செய்யணும் அது உதவியாக இருக்கலாம் தானமாக இருந்துகிட்ருக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருந்துகிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஒரு தானம்ங்கிற விஷயத்தை கையில் எடுக்கணுங்கிறதான் உண்மை நீங்கள் தானமே செய்ய மாட்டேன் அப்படின்னு இருந்தால் கூட அதாவது உங்களையும் அறியாமல் அந்த தானம் செய்யக்கூடிய அமைப்பு பிரபஞ்சத்தில் ஏற்பட்டுள்ள சிறப்பாக இருந்துட்டு இருக்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க அவர் வந்து கையில் கூட காக்காய் முடுக்க மாட்டார் அப்படிம்பார் ஏன்னா கையில் காக்காய் முடுக்கணும் அப்படின்னா அந்த கையில் இருக்கிற சோறு ஒரு பருக்க விழுந்துருமே அந்த சோறு வந்து வீணாக போயிருமே நினைப்பாங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த மாதிரி கஞ்சத்தனமாக இருந்தால் கூட நீங்கள் சாப்பாட்டுக்கு அரிசி எடுக்கும் பொழுது உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு வகையில் அரிசி ஒரு ரெண்டு அரிசியோ மூணு அரிசியை கீழே சிந்த தான் செய்யும் நீங்கள் பொறுக்கி எடுத்தால் கூட உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் ரெண்டு ஒரு அரிசி கீழே இருக்கும் அந்த அரிசியை வந்து எறும்போ அல்லது மற்ற பூச்சிகளோ சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நீ எவ்வளவு கட்டுமானமாக இருந்தால் கூட தானமாக வந்த நாம வந்து அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணணுங்கிற ஒரு நியதியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் பிரபஞ்சத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி நீங்கள் தெரியாமல் செய்கிற தானத்தை விட தெரிஞ்சே தானம் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கலாம் எந்த ஒரு தானமாக இருந்தாலும் இந்த தானத்தை செஞ்சால் எனக்கு இந்த லாபம் கிடைக்கும் இந்த தானத்தை செஞ்சால் நான் நல்லா இருக்க முடியும் இந்த தானத்தை பொழுது நல்ல குடும்பம் அமையும் இந்த தானத்தை செஞ்சால் எனக்கு கடன் போகும் அப்படிங்கிற மாதிரி மேலே இருக்கக்கூடாது நீ கடனாக இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி வறுமையில் இருந்தாலும் சரி உலகத்தில் எல்லோருமே நல்ல நல்ல ஒரு அமைப்பில் செல்வமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கண்டிப்பாக தானம் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய தானம் தான் சிறப்பான தானமாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து கனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ஒன்பது எள்ளு விளக்கு ஏற்றிட்டு ஒம்பது பேர்த்துக்கு சோறு போட்டோம் அப்படின்னா நாம் நல்லா இருப்போம் அப்படின்னு இங்கே பஸ்ஸு ஏறும்பொழுதே நினச்சிட்டு போகிறது அது தானம் கிடையாது உங்களுடைய மனசில் வந்து கஷ்டப்படவுங்களை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் தானம் பண்ணணும் நாம் வந்து சிக்னலில் நின்றுட்டு இருக்கும் பொழுது யாராவது கையேந்தி வந்து ஒரு தர்மம் கேட்கும் பொழுது வேறு வழி இல்லாமல் கொடுக்கக்கூடிய தானமாக அதை எடுத்துக்க முடியாதுங்க உங்களுடைய மனசுலேயே படும் உண்மையான தானம் பண்ணக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மனுஷாளுக்கு வந்து ஒரு கஷ்டப்படுகிற மனுஷால புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தானம் பண்ணக்கூடிய உதவி பண்ணக்கூடிய தகுதி நிச்சயம் நிச்சயமாக அந்த மாதிரி பண்ணக்கூடிய தானங்களில் வந்து கண் தானம் இருக்குது ரத்த தானம் வந்துட்டு இருக்குது வஸ்திர தானம் வஸ்திர தானம்னா உடம்புல போட்டுக்கிற துணியை வந்து கொடுக்கறது அல்லது புதிதாக வஸ்திரம் எடுத்து கொடுக்கறது இந்த மாதிரி வஸ்திர தானம் வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி எவ்வளவோ தானங்கள் வந்துட்டு இருந்தால் கூட இதில் வந்து மற்ற தானங்களை வந்து நான் செய்ய முடியாது இந்த தானம் நான் செய்ய முடியாது இந்த தானம் நீ செய்ய முடியாது ஒதுக்கி வைக்கலாம் ஆனால் அன்னதானம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் உள்ள யாராக இருந்தாலும் கண்டிப்பாக செய்ய முடியுங்கிறதுனால அன்னதானம் சிறந்த தானம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அந்த மாதிரி அன்னதானம் செய்கிறது இதில் இன்னொரு சிறப்பு என்ன கேட்டிங்கன்னா உலகத்தில் எந்த ஒரு பொருளை தானம் செஞ்சாலும் அது வந்து பத்தாவது இன்னும் வேணும்னு கேட்கக்கூடிய அமைப்பு இந்த தானம் வாங்குறவங்களுக்கு அவனுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் நீங்கள் போட முடியும் ஆனால் அவர் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது இல்லையா என்ன அதனால் மத்தியான பசி ஆகுது அப்படிங்கிறக்காக காலையில் சாப்பாடு போடும் பொழுது மத்தியானம் வரைக்கும் அவர் சாப்பிட்டு இருக்க முடியாது பத்து நிமிஷம் சாப்பிட்றவர் ஒரு அவர் சாப்பிட்லாம் இருபது நிமிஷம் சாப்பிட்லாம் அரை மணி நேரம் சாப்பிட்லாம் அஞ்சு இட்லி சாப்பிட்றவர் ஒரு பத்து இட்லி சாப்பிட்லாம் பதினஞ்சு சாப்பிட்லாம் அதிகபட்சம் இருபது கூட சாப்பிட்லாம் அஞ்சு இட்லி சாப்பிட்ற மனுஷால் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் ஐநூறு இட்லி சாப்பிட முடியாதுங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடியது ஒரு தானம் அந்த வகையில் அந்த அன்னதானம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒருவருக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவர் போதும்னு சொல்லக்கூடியது எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு வயிறு நிறைஞ்சிச்சு எனக்கு போதும்ங்க இனி வேண்டாம்னு சொல்லக்கூடியது ஒரு தானம் தான் அன்னதானம் அதனால் அந்த அன்னதானம் தான் சிறப்பான தானமாக சாஸ்திரங்கள் கொடுத்துருக்குது ஆனால் காலம் களிகாலமாக இருக்கிறதுனால எந்த ஒரு தானம் செஞ்சாலும் எந்த ஒரு சன்னிதானம் சென்றாலும் எல்லா விதத்த தானங்களுக்கு மேலே அதாவது தானம் அன்னதானம் சன்னிதானம் இதற்கு மேலே உங்களை பொறுத்தளவுக்கு അതായത് നിദാനം அதற்கு மேலே சமாதானம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து பட்டும் படாமல் வாழுகிற இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய அதாவது அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பகட்டான வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியுங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் எப்பவுமே தானத்தில் சிறந்த தானம் எது அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும் யோசிப்பாங்க எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் வேணும் வேணும்னு வாங்கிக்க தான் செய்வாங்களே தவிர சாப்பாடு ஒரு விஷயம் தான் வந்து நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்றவங்களால இவ்வளோதான் சாப்பிட முடியும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட ஒரே விஷயம் வந்து அன்னம் தானம் தான் அதுதான் சிறந்த தானம் ஆனா இப்ப இருக்கிற கலிகாலத்துல பாத்தீங்கன்னா வந்து சமாதானம் வந்து ரொம்ப முக்கியம் நிதானமும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலா இருந்தது இப்ப உள்ள காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயமா ரொம்ப அருமையா நீங்க சொன்னீங்க சார் சரி இப்ப நம்ம அன்னதானம் அப்படிங்கிற பேச்சு வந்ததுனால எனக்கு இன்னொரு ஒரு கேள்வியும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன் சார் நிறைய பேர் விரதம் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா வந்து நம்ம விரதம் இருக்கலாம் இல்லை விஷயம் நடக்கணும் நடக்கல அப்படின்னா கூட இந்தந்த சாமிக்கு இந்தந்த கிழமையில வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்தியா இருக்கிறவங்க வந்து விரதம் இருப்பாங்க இந்த விரதம் இருக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா நிறைய பேர் வந்து விரதம் அப்படிங்கிறது பொதுவாக இருக்கிறாங்க ஆனால் கரெக்டாக அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா அதுக்கான வழிமுறைகள் இருக்கா அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்கள் சார் பொதுவாகவே மாதம் ஒரு முறை விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது மருத்துவ ரீதியாகவே உங்களுடைய உடலுக்கு உகந்ததாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் நமக்கு நன்மையான விஷயம் அதே மாதிரி வாரம் ஒரு முறை வந்து நம்ம வந்து விரதம் இருக்கிறது அப்படிங்கிறதும் நன்மையான விஷயம் உங்களுடைய உடம்புக்கு நல்லமையை கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்குது உடம்பு இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது அப்படிங்கிறது ஒரு மருத்துவ ரீதியான நிரூபிக்கப்பட்ட விஷயமாக இருக்குது அதே மாதிரி மாதத்துக்கு இரண்டு முறை விரதம் இருக்கிறதும் அப்படி தான் கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியது இதெல்லாம் வந்து உடலுக்கு தான் உடலுக்கு வந்து நன்மை கொடுக்கக்கூடியது உடம்பு நல்லா இருந்ததுனாலே மனசில் வந்து உங்களுக்கு நல்ல நன்மையான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்களை நாடி போகக்கூடிய எண்ணங்கள் இந்த மாதிரி உருவாகுங்கிற விஷயத்துக்காகத்தான் விரதம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் கொடுத்துருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய விரதங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாதம் ஒரு முறை அப்படிங்கிறது அமாவாசை எடுத்துக்கலாம் மாதம் ஒரு முறை எந்த நாளில் விரதம் இருக்குது அப்படின்னா அமாவாசை விரதம் இருக்கலாங்கிற விஷயத்தை நம்ம புரிய வைக்குது சான்றோர்கள் சொல்லக்கூடிய சாஸ்திரம் அதே மாதிரி மாதத்தில் இரண்டு நாள் அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை விரதம் வரும்னு சொல்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அமாவாசை வரும் அதே பதினைந்து நாள் கழித்து

அப்போ வா மாதத்துக்கு இரண்டு முறை அப்படிங்கிறது அதில் பொருந்தி வரும் இல்லை நான் வார வாரம் விரதம் இருக்கணுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது அப்படின்னா உங்களோட உடம்புக்கு வந்து வார வாரம் விரதம் இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அமைது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு வந்து செவ்வாய்க்கிழமை நாட்களில் வந்து விரதம் இருக்கலாம் சஷ்டி திதி வரக்கூடிய நாட்களில் விரதம் இருக்கலாம் அல்லது வார நாட்களில் திங்கள் அல்லது வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அந்த ஜாதகத்தில் வந்து கடுமையான திசை நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த கடுமையான திசை உங்களுக்கு கடுமையும் கொடுமையும் கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருந்தது அப்படின்னா அந்த கடுமையிலிருந்து கொடுமையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த கிரகத்துடைய ஆதிக்கம் நிறைந்த அந்த நாட்களில் நம்ம விரதம் இருக்கலாம் உதாரணமா வந்து ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து விரதம் இருக்கிற சூரிய பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால அந்த சூரிய பகவான் உங்களுடைய ஜாகத்தில் கெட்டு போயிருந்தால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து அந்த சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கெடுதல் தப்பிச்சிக்க முடியும் தற்காத்துக்க முடியும் அதே மாதிரி திங்கக்கிழமனால் இருந்ததுன்னா திங்கக்கிழமை முழுக்க முழுக்க சந்திர பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால யார் ஒருவர் ஜாதகத்தில் சந்திர பகவான் நீச்சமாக இருக்காரோ அந்த நீச்சம் பெற்றவங்க அல்ல சந்திர பகவான் வலுவிழந்து இருக்கிறவங்க திங்கட்கிழமை விரதமிருந்து சந்திர பகவானுடைய தாக்கத்திலிருந்து இருந்து தற்காத்துக்க முடியும் அதற்குண்டான மன வலிமை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அடைய முடியும் ஏன் மன வலிமைனா சந்திர பகவான் வந்து மனோகாரகன் அதனால் அந்த மன வலிமையை கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் மாதிரி செவ்வாய்க்கிழமை வந்து முருகருக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வந்து இருந்தார் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறது அதே மாதிரி ஒருவருக்கு கல்வி கிடைக்கல புதன் பகவான் வந்து உங்கள் ஜாதத்தில் கெட்டு போயிருக்காரு அப்படின்னா புதன்கிழமை வந்து விரதம் இருக்கலாம் அதே மாதிரி வந்து குரு பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா அவங்க வியாழக்கிழமை நாட்களில் குரு பகவான் குண்டான விரதம் வந்துட்டு இருக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் நமக்கு செல்வம் கிடைக்கல வறுமையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது குடும்பத்தில் வந்து காசே கிடைக்க மாட்டேங்குது கடனாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து மகாலட்சுமியுடைய அம்சம் பெற்ற வெள்ளிக்கிழமை நாட்கள் வந்து விரதம் இருக்கலாம் அதே மாதிரி ஒருவருக்கு வந்து தீராத நோய் வந்துட்டு இருக்குது எந்த காரியம் எடுத்தாலும் தடை ஏற்படுது தேவையில்லாத மனோ பயம் ஏற்படுது அப்படின்னா அவங்க சனிக்கிழமை நாளில் சனீஸ்வரனுக்குள்ளான விரதம் இருக்கலாம் சனீஸ்வர பகவான் உங்க ஜாதத்துல கெட்டு போயிருந்தார் அப்படின்னா அப்போ இந்த மாதிரி இந்த ஏழு நாட்களும் ஏழு கிரகத்துக்கு சொல்லியாச்சே நவ மொத்தம் ஒன்பது இருக்குது ஏழு நாளைக்கு ஏழு கிரகத்துக்கு உண்டான விரதம் நம்ம வந்துட்டு இருக்கிறோம் அப்புறம் மீதி ரெண்டு கிரகத்துக்கு விரதமே இல்லையா அவங்க கேள்வி கேட்கலாம் அதனால் தான் அதாவது சாஸ்திர ரீதியாக வார நாட்கள் ஏழு இருந்தாலும் இந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் வந்து எல்லா நாளுமே இந்த ராகு காலம் வரக்கூடிய யமகண்டம் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அதாவது என்னதான் சூரிய பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளாக ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் கூட அந்த சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தை அடியோடு நிறுத்தி வச்சுட்டு இந்த ராகு பகவான் தன்னுடைய ராகு காலத்தில் தன்னுடைய சர்வ வல்லமையை காட்டக்கூடிய பக்குவம் அதிகமாக இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ராகுக்கு வேணால் ராகு கால ரைட்டுங்க சார் அப்போ கேது பகவானுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா கேது பகவானுக்கு தான் அந்த ஒன்றரை மணி நேரம் யமகண்டம் வருது ஒரு ஒரு ஜாதகத்தில் கேது பகவான் கெட்டுப்போயிருந்தாலோ அல்லது ஒருவர் ஜாதகத்துக்கு வந்து கேது திசை நடந்துகிட்டு இருந்ததுனாலோ அல்லது ஒரு ஒரு ஜாதத்தில் கேது பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருந்ததுனாலோ அவங்கெல்லாம் இந்த யமகண்ட நேரத்தில் பிரார்த்தனை வச்சுக்கும்பொழுது இந்த உலகத்தில் வந்து பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய வல்லமையோடு வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி நிச்சயமாக கிடைக்குதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கேதுவை போல் கெடுப்பார் இல்லைங்கிற பழமொழி அடியோடு மாற்றக்கூடிய தகுதி யமகண்ட பிரார்த்தனைக்கு இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக எந்த கோயிலுக்கு போனாலும் பிள்ளையார முதல்ல வழிபாடு வச்சுருக்க விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு நிறைய பேர் தெரிஞ்சோ தெரியாமல் பிள்ளையாரை பார்த்து மூணு கொட்டு போட்டு மூணு தோப்புக்காரன் போட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறோம் ஏன் இத்தனை தெய்வம் பொழுது எந்த தெய்வத கோயிலுக்கு போனாலும் பிள்ளையார முதல்ல வழிபாடு வேணும் அப்படின்னா அதாவது இந்த யமகண்டத்துடைய அதிபதியே பிள்ளையார் தான் கேது பகவானுக்கு அதிபதியே பிள்ளையார் தான் வாழ்க்கையில் எல்லா மனுஷனும் நல்லது நடக்குதோ இல்லையோ நல்லது வருதோ இல்லையோ கெட்டது கண்டிப்பாக வருது அப்போ அந்த கெட்டதுலேருந்து தப்பிச்சுக்க அதை தற்காத்துக்கிறதுக்காகத்தான் இந்த கேது பகவானுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய தொல்லைகளை கிள்ளி எறியக்கூடிய பிள்ளையாருடைய வழிபாடு எந்த இடமா இருந்தாலும் வச்சுக்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது கடற்கரையாக இருந்தாலும் சரி பரிகாரம் பண்ணக்கூடிய ஸ்தலமாக இருந்தாலும் சரி வீட்டு பூஜையாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய சன்னிதானமாக இருந்தாலும் சரி பரிகார ஸ்தல புண்ணிய ஸ்தலத்துக்கு மேலே வந்து ஒரு மாந்திரிக தாந்திரிக விஷயமாக இருந்தாலும் சரி அனைத்திற்கும் அடிப்படை முழு முதற் கடவுள் விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு இந்த மாதிரி வழிபாடுகள் மூலமாக விரதங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை வரையறுத்துக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு தான் இந்த விரதம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து பரிகார பலன்களும் சொல்லிங்க அது மட்டும் இல்லாம வந்து ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்களை ரொம்ப விளக்கமா எங்களுக்கு சொன்னீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேயர்களே வீட்டில் வேணுங்கிறத வச்சுக்கிட்டு விரதம் அப்படிங்கிற பேரில் ஒரு நாள் நம்ம பட்னியாக இருக்கிறத விட வாழ்நாள் முழுவதும் வாரம் முழுவதும் அல்லது மாதம் முழுவதும் அல்லது வருடக்கணக்கில் சாப்பாடே இல்லாமல் வறுமையில் உள்ளவங்க இருக்கக்கூடிய விரதம் மேலானதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பக்குவத்தோடு உங்களுக்கு உறுதிப்படுத்தி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டும் வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிறைய விஷயங்களை பத்தி நமக்காக சொன்னாங்க பொதுவான ஆன்மீக ரீதியான நிறைய விளக்கங்கள் நமக்காக கொடுத்திருந்தாங்க நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு சாரை நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆவலாக காத்திட்டு இருப்பீங்க அதுக்கான வழிமுறைகள் தெரியாம கூட நீங்க இருப்பீங்க அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நேரடியாக சந்திக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்றேன் நீங்க நோட் பண்ணி வச்சு முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சர நேரடியா சந்திக்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் இந்த இரண்டு நம்பர் மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்